தற்போது திருச்சியில் எவ்வளவு ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது, அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்ன? தமிழகம் முழுவதும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது திருச்சியில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாட்டு பாடி அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 1600 மேற்பட்ட பள்ளிகளில் வந்து இன்று 5000 மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து தற்காலிக விடுப்பெடுத்து தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவருடைய போராட்டத்திற்கான காரணம் வந்து திமுக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியாக பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் என கூறினார்கள். ஆனால் 3 வருடமாகவும் இவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டும் இதுவரை நிறைவேற்றவில்லை. இதை கண்டித்து பல்வேறு கட்டங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டும் இதுவரை தமிழக அரசு வந்து எவ்வித நடவடிக்கை எடுக்காத நிலையில் தான் இன்று தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வந்து திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நம்மிடையே வந்து டிட்டோஜாக்கு உயர்மட்ட குழு உறுப்பினரும் வந்து தமிழக ஆசிரியர் கூட்டணியுடைய மாநில பொதுச் செயலருமான வின்சென்ட் பால்ராஜன் நம்ம இருக்கிறோம். அவரிடம் கேட்பான், சார் வணக்கம், இப்போ நீங்கள் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் ஓட்டு போட்டிருந்தாலும் ஜெயிச்சாங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லை அரசு அலுவலர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்கல, எதுக்காக இந்த போராட்டம்? கடந்த ஆட்சியிலே தொடர்ந்து போராடி கொண்டு இருந்த நிலையிலே இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நிலையிலே நாங்கள் அழைக்காமலேயே எங்களுடைய போராட்ட களத்திற்கு வந்து உங்களுக்கெல்லாம் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம், நீங்கள் எங்களுடைய ஆட்சி வந்தால் போராடவே தேவை இருக்காது என்ற உறுதியை அளித்தார்கள். ஆனால் இங்கு இன்று எங்களுடைய நிலைமை என்னன்னா 10 அம்ச கோரிக்கைகளை வைத்து போராடி கொண்டிருந்த நாங்கள் இன்று 31 அம்ச கோரிக்கைகளாக இன்று எங்களுடைய கோரிக்கைகள் உயர்ந்திருக்கக்கூடிய நிலைமைதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறையிலே நிலவி வருகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். 3 ஆண்டு காலமாகியும் இதுவரை ரத்து செய்யவே இல்லை. அதற்கு பின்னால் இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே அந்த தேர்தல் நடந்து வாக்குறுதி அளித்த முதலமைச்சர்கள் எல்லாம் அதை நிறைவேற்றி கொடுத்து விட்டார்கள். 6 மாநிலங்களிலே இந்தியாவிலே பழைய ஓய்வு திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் வாக்குறுதி முதல் முதலாக இந்தியாவில் அளித்த இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்று வரை அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, எங்களுடைய சிபிஎஸ் இடத்திலே பிடித்தம் செய்யப்பட்ட பணம் எங்கு இருக்கிறது, என்ன கணக்கு என்பதே தெரியாத ஒரு அவல நிலையிலே 46,000 கோடி ரூபாய் இன்று எங்கிருக்கிறது என்று தெரியாத நிலைமையிலே ஆசிரியர்கள் அல்லாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டை களைவோம் என்று சொன்னார்கள். மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக 13 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். 3 ஆண்டு காலமாகியும் எங்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படவில்லை. உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு தொடர்ந்து வழங்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்வாதாரத்தையே பறிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் கேட்காத ஒரு கோரிக்கையாக இன்று இந்த அரசு 60 ஆண்டு காலமாக நாங்கள் ஒன்றிய முன்னுரிமை என்ற முன்னுரிமையிலே ஒன்றியத்திற்குள்ளே பதவி உயர்வு மாறுதல்களை பெற்று வந்தோம். ஆனால் அதை மாநில முன்னுரிமையாக யாருமே கேட்கவில்லை. தொடக்க கல்வித்துறையில் இருக்கக்கூடிய 100,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் யாரும் கேட்காத நிலையிலே இன்று அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் 90% பெண் ஆசிரியர்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கல்வித்துறையிலே இன்று ஒரு கலவர சூழல் ஆசிரியர் மத்தியில் நிலவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதுவரை எங்களுடைய வரலாற்றில் 36 ஆண்டுகாலம் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், எங்களுடைய சர்வீஸிலே இல்லாத வகையில் எங்களை கற்பித்தல் பணியை ஆற்ற விடுங்கள் என்ற ஒரு போராட்டத்தை கோரிக்கையை வைத்து போராடியது இந்த ஆட்சியிலே தான். எண்ணுமிழுத்தம் திட்டம் என்ற தேவையற்ற திட்டங்களை கொண்டு வந்து ஆசிரியர்கள் பாடம் நடத்தவே விடாமல் தேவையற்ற பதிவேற்றங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி நாங்கள் புறக்கணித்தோம். நீங்கள் செய்ய வேண்டியதை நிறுத்துவோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது எங்களுடைய செல்லை வைத்து விட்டு அவர்கள் ஒரு டேபை கொடுத்து அதிலே அதே பணியை செய்ய சொல்கிறார்கள். இது போன்ற மிக தேவையற்ற பணிகளை இந்த அரசு ஆசிரியர் மீது திணித்து கல்வித்தரத்தை பாழாக்கி வருகிறது. தேவையற்ற திட்டங்களை கைவிடுங்கள், ஆசிரியர்களை பாடம் நடத்த விடுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அளித்த வாக்குறுதிகளை என்னென்ன வாக்குறுதிகளாம் அளித்த ஆட்சிக்கு வந்தீர்களோ எங்களுடைய வாக்குகளை பெற்று அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்றுதான் கேட்கிறோம். அது கூட இன்று நிறைவேற்றாத நிலையிலே மேலும் மேலும் கடுமையான தேவையற்ற அரசாணைகளை பிறப்பித்து ஆசிரியர்களை பாதிக்க வைக்க வேண்டாம். எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதிலே தலையிட வேண்டும். அவர் தலையிட்டால் மட்டுமே தீர்வு காணும் என்று நம்புகிறோம். விரைவில் முதலமைச்சர் அவர்கள் டிட்டோஜாக்கினுடைய உயர்மட்ட குழுவை அழைத்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும்.
பல பிரச்சனைக்கு இறுதியாக ஒரே ஒரு சின்ன கேள்வி, இப்போ திருச்சி மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுருக்கீங்க, ஆனால் பள்ளிக்கூடம்லாம் இயங்குதுன்னு சொல்கிறாங்க, தமிழகம் முழுவதும் இதே நிலைமையில் தான் எல்லா பிள்ளையும் இயங்குதுங்கிறாங்க, உங்களுடைய போராட்டம் ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கு, இதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுங்கள் சுருக்கமாக? தமிழகம் முழுவதும் 80% மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்றைய தினம் தங்களுடைய எதிர்ப்பினை இந்த அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையிலே ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். அதுதான் இன்னும் உள்ள நிலைமை. ஆனால் இந்த அரசு இந்த போராட்டத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் தொடக்க கல்வியில் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், 243 வேணாம் ஒன்றிய முன்னுரிமையை கொடுன்னு. இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஹைஸ்கூல் டீச்சர்கள், ஹைஸ்கூல் சங்கத்தை சேர்ந்தவங்களை எடுத்து கூப்பிட்டு வச்சு கல்வித்துறை செயலாளரும் தொடக்க கல்வி இயக்குநரும் பேச்சுவார்த்தை நடத்தி இதை ஏதோ நாங்கள் அதில் ஒருத்தர் சொல்றாரு, நாங்கள் நாளை 243 வலியுறுத்தி நாளை பள்ளிக்கு செல்வோம் என்று. இதுவரைக்கும் பள்ளிக்கு செல்லாதவர் தான் இன்னைக்கு பள்ளிக்கு போறேன்னு சொல்றாருன்றதுதான் எங்களுடைய கருத்து. அந்த வகையில் தொடக்க கல்வித்துறையில் 90% பேர் இதற்கு எதிர்ப்பாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி. அதாவது தமிழகம் முழுவதும் இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் வந்து குறிப்பாக வந்து இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதாவது திமுக வந்து கடந்த 3 ஆண்டுகள் முன்பு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பல்வேறு அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள், விவசாயிகள், பொதுமக்கள், குடும்ப தலைவர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அந்த வகையில் தற்பொழுது இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து இவர்கள் அரசு வந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டமாக கோட்டையை நோக்கி போகும் என தெரிவித்துள்ளனர். உமா.